ஆன்லைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்றைக்கி வந்து தமிழ் எக்ஸாம் நடந்திருக்கு 10th. ஸோ அந்த ஆன்சர், அதாவது 1 மார்க்குக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர், அதாவது கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டவர், அதாவது இ ஆன்சர். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலர்கை தொகையின் வகையை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து உவமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன். பாரி பாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர், அதாவது இ ஆன்சர், வானத்தையும் பேரொழியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தாளமை என்னும் தகமைக்கண் தங்கின்றே அப்படி தங்கின்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பாடல் வரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எதுகை சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன், அதாவது தாளாண்மை வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5th க்வெஸ்சனு, இங்கே நகர பேருந்து நிற்குமா இன்னும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வினா விடை போல இருக்குது. இது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியா வினா சுட்டு வினா அப்படின்னு சொல்லிட்டு இ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. குழந்தை வந்தது என்ற எழுவாய் தொடரின் விழி தொடரை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ ஆன்சர், அதாவது 3rd குழந்தையே வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7th க்வெஸ்சன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3, அதாவது குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே 8th க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா மேலாண்மை தரும் அறம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு 1st ஆப்ஷன் காசி கண்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு இ ஆப்ஷன், அதாவது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3rd. அடுத்தது வந்து 10th க்வெஸ்சனுக்கு பார்க்கலாம். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமானு செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு 1st ஆப்ஷன், அதாவது இதுக்கு 1st ஆப்ஷன், சங்க காலத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 11th க்வெஸ்சன் பார்ப்போம். உலகத்திலேயே ஒரு மொழியாக உலக மாநாடு நடத்திய முதல் நாடுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 2nd ஆப்ஷன், அதாவது மலேசியா. பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிகன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 12th க்வெஸ்சனா. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது முல்லை பாட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் 13th ஆன்சர், 13th வந்து ஒரு பொருளை தேர்க, அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நனந்தலை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நனந்தலை உலகம் என்பதின் சரியான பொருளை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 3rd ஆப்ஷன் இ ஆப்ஷன், அதாவது அகன்றே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 14th வந்து தடக்கை அப்படின்னு சொல்லிட்டு இச்சொல்லின் இலக்கணம் குறிப்பு கேட்டிருக்காங்க, அதாவது இதுக்கு 1st ஆப்ஷன் உரிய சொல் தொடர். 15th வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடலின் ஆசிரியரை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடலே கொடுக்கல. ஸோ இது நம்மளுக்கு தெரியாது, பாடலின் ஆசிரியரை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 15th. இதுக்கு வந்து 2nd ஆப்ஷன், அதாவது நப்பூதனார் அப்படின்னு சொல்லிட்டு 2nd ஆன்சர் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அவ்வளோதான். அடுத்ததுலாம் வந்துட்டு 2 மார்க்ஸ் க்வெஸ்சன்ஸ் இதுலேருந்து வருது. ஸோ 1 மார்க்ஸ் 15 மார்க்ஸ்க்கான ஆன்சரையும் நம்ம சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் தமிழா யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.